குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இந்த தமிழ் கடல் சேனல் வழியாக நாம் ஒவ்வொரு பாடங்களாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் திருவிளையாடல் புராணத்தில் இரண்டு பாடல்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் மூன்றாவது பாடல் பார்க்க இருக்கின்றோம். முதலில் பாடலை பார்ப்போம். என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமையப்பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான். அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. மாணவர்களே பாருங்கள், என்னை இகழ்ந்தனனையோ, இந்த முன்கதை உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி ஒருக்கா நினைவூட்டிடுறேன். இடைக்காடன் என்பவர் மன்னனை காண்பதற்காக ஒரு கவியோடு செல்கின்றார். அந்த கவியை மன்னனின் முன்பு படிக்கும்போது மன்னன் என்ன செய்யவில்லை, தலையசைத்து அந்த கவியை கேட்கவில்லை, அவமதித்தான். ஆகையால் உள்ளம் வருந்திய இடைக்காடன் இறைவனிடம் சென்று முறையிடுகின்றார். என்ன சொல்கிறார் கேளுங்கள், என்னை இகழ்ந்தனோ, மன்னன் என்னை என்ன செய்யவில்லை, இகழவில்லை, என்னை இகழ்ந்தனோ என்று சொன்னால் அது வினாச்சொல். என்னையா இகழ்ந்தான், இல்லை. சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமய பாவை. பாருங்க, சொல்வடிவாய். அப்போ தெய்வங்களே எப்படி தான் இருக்குது, சொல்வடிவாய். அப்போ தமிழின் வடிவமாகத்தான் இறைவர்கள் இருக்கின்றார்கள். சொல்வடிவாய் நின் இடம், நின் இடம்னா உன்னிடம், உன்னிடம்னும் எடுத்துக்கிடலாம், உன் இடப்பக்கத்தில் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இடப்பக்கத்தில் என்பது சரியான வார்த்தை. நின் இடம் பிரியா, உன் இடது பக்கத்தில் பிரியாமல் இருக்கக்கூடிய இமயப்பாவை, உமையம்மையை அவர் குறிப்பிடுகிறார். அப்போ உன்னுடைய இடப்பக்கத்தில் பிரியாமல் இருக்கக்கூடிய உமையம்மை சொல்வடிவாய் இருக்கின்றார். அந்த சொல்வடிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடப்பக்கத்தில் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த உமையம்மை சொல்வடிவாக இருக்கின்றார். அந்த உமையம்மையையும் சொல் பொருளான உன்னையுமே, அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கக்கூடிய உன்னையுமே இகழ்ந்தனன் மன்னன், உங்கள் இருவரையும் மட்டும்தான் இகழ்ந்தான். என் தனக்கு யாது என்ன, எனக்கு அதை பற்றி என்ன இருக்கு. முன்னை மொழிந்து, முன்னை என்று சொன்னால் இறைவனின் முன்பாக, மொழிந்து, மொழிந்து என்று சொன்னால் படபடன்னு சொல்லி முடிச்சாச்சு, கோபத்தில் சொல்லி முடித்து விட்டு. இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான். தனியாத முனிவுன்னா அடங்காத கோபம், முனிவு என்று சொன்னால் கோபம், அந்த அடங்காத கோபம் அவரை இழுத்து சென்றது. எங்கே கோபில விட்டு உடனே அவர் என்ன செய்கிறாரு, வெளியே போயிடுறார். அதான் ஈர்ப்பனை இழுக்க, அதுக்கு மேலே இறைவன்கிட்ட நின்று அவரால் பேச முடியலை, வேண்ட முடியலை, அவ்வளோதான். என்னைய ஒன்றும் இகழலை, சொல்வடிவாக இருக்கக்கூடிய உன்னையை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய உமையமையும் சொல்லின் பொருளாக இருக்கக்கூடிய உன்னையும் தான் மன்னன் இகழ்ந்திருக்கின்றான். எனக்கு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், கோபத்தோடு வெளியேறி சென்று விடுகின்றார். அன்ன உரை, அந்த உரையானது அல்லது அந்த சொற்களானது திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப. திருச்செவின்னு சொன்னால் செவினா காது, திருச்செவி என்று சொன்னால் இறைவனினுடைய காது, இறைவனினுடைய காதுக்குள்ளே ஊறுபாடு என உரைப்ப. அது உள்ள என்ன செஞ்சது, போய் தச்சுது, வேர்படை போய் குத்திட்டு நிற்கும் இல்லையா, அது போல தச்சு நின்றுது. அப்போ என்ன செய்யும், அந்த காது வலிக்கும், அப்போ அதை எடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அதே போல் அந்த காதில் அவருக்கு ஒரு வலி உண்டாகிற அளவுக்கு இவர் வேகமாக சொன்ன சொல் போய் இடிச்சிட்டு. ஆகையால் அது யாருக்கு இடித்தது, அருளின் மூர்த்தி. அருளின் மூர்த்தின்னு சொன்னால் பாருங்கள், அருள் என்று சொன்னால் நான் ஏற்கனவே பழைய முன்னாடி உள்ள பாடத்தில் சொல்லியிருக்கிறேன். அதாவது மன்னன் என்றாலும் சரி, ஏழை என்றாலும் சரி, ஆறறிவு உயிர் என்றாலும் சொல்லி சரி, ஐந்தறிவு உயிர் என்றாலும் சரி, எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யக்கூடியவன் தான் இறைவன். அப்படி அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய அருளின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய காதுகளிலே இடைக்காடனாரின் உரையானது தைத்தது. அடுத்தது பாருங்க, நான்காவது பாடல். உங்களுக்கு மீண்டுமே ஒவ்வொரு பாடல், ஏன்னா பாடல் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு பாடலுக்குமான சொல்லுக்கான பொருளை சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் இதில் இரண்டாவது பாடலுக்கான பொருள் சொல்லிட்டேன், மூணாவது பாடலுக்கான பொருள் பாருங்கள். இதில் தனியாத என்று சொன்னால் தீராத,
முனிவு என்று சொன்னால் கோபம், திருச்செவி இறைவனின் செவி, ஊறுபாடு துன்பம், அதாவது வேர்படை குத்தியது போல துன்பம். அடுத்தது இதில் வேறு ஏதாவது கடின சொல், நின் இடம் பிரியான்னு இருக்குது, அது வந்து உன் இடபாகத்தில் பிரியாமல் இருக்கக்கூடிய, அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இனி நான்காவது பாடல் பார்ப்போம். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொலியுமாற்றான், ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தம்பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. பாருங்க, போன இடைக்காடன், போனனா கோவிலை விட்டு அகன்று சென்ற அந்த புலவர் இடைக்காடனுக்கும் அவருடைய நண்பராகிய கபிலனுக்கும், இதில் பாருங்க அகத்து வகைன்னு இருக்கு, அதை அகத்து கூட்டல் உவகை என்று பிரித்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்களுடைய அகம், அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி கொள்ளுமாறு பொலியுமாற்றான், அகத்துவகை பொலியுமாற்றான், அவர்கள் இருவர்களினுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடையுமாறு, மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக கோவிலிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த இறைவன் தன்னுடைய ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து, இறைவன் லிங்க வடிவமானவன், அந்த லிங்க வடிவ எப்படிப்பட்ட உருவம் என்று சொன்னால் ஞானமயமானது, அத்தகைய ஞானமயமான அந்த லிங்க உருவத்தை மறைத்து உமையாம் நங்கையோடும் தன்னிடம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இடம் பிரியா இமயப்பாவை முந்தைய பாடலில் பார்த்தோம், அப்போது தன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த உமையாம் நங்கையோடும், அந்த உமை அம்மையோடும், நங்கைன்னு சொன்னால் பெண், அந்த நங்கையோடும் வானவர் தம்பிரான், பிரித்து படிக்கணும், தம் பிரான் எழுந்துன்னு இருக்குது, அதை தம்பிரான் எழுந்து அப்படின்னு பிரிக்கணும். வானவர், வானவர் என்று சொன்னாலும் இறைவனையை குறிக்கக்கூடிய சொல், தம்பிரான் என்பதும் இறைவனை குறிக்கக்கூடிய சொல். ஸோ வானவர் தம்பிரான் எழுந்து புறம் போய், புறம் போய்னா வெளியே போய், புறம் என்று சொன்னாலே வெளியே, புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால், இப்போது அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நேர் வடபால், நேரே வடக்கே போய், வையையான நதி தென்பால், அங்கே வைகை நதி இருக்கின்றது, அந்த வைகை நதிக்கு தெற்கே ஓர் ஆலயம் கண்டு, ஓர் ஆலயம் அமைத்து அல்லது ஓர் ஆலயம் உருவாக்கி அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. அந்த ஆலயத்திலே அவர் இனிமையாக அமர்ந்து கொண்டார். யாருக்காக? இடைக்காடனாருக்கும் கபிலனுக்கும், அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக. இதிலே கடின சொற்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அகத்துவகை, அதை பிரிக்க வேண்டிய விதம், அகத்து கூட்டல் உவகை அதாவது மன மகிழ்ச்சி, பொலியும் என்று சொன்னால் நிறையும், புறம் வெளியே, ஆலயம் கண்டு என்பது ஆலயம் அமைத்து அல்லது ஆலயம் உருவாக்கி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நான்காவது பாடல் புரிந்திருக்கும். அடுத்தது ஐந்தாவது பாடலை பார்ப்போம். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். இப்போ இறைவன் வந்து கோவிலை விட்டு வெளியே சென்று விட்டார். அப்போ என்ன காரணம் என்று அவர்களுக்கு, இறைவன் மன்னனுக்கு தெரியவில்லை. ஆகையால் அவர் என்ன செய்கின்றார், இறைவனை வந்து பார்த்து கேட்கின்றார், என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே சென்றீர் என்று இறைவனிடம் மன்றாடுகின்றார். பாருங்கள், முதலில் பாடலை வாசிக்கின்றேன். அல்லதை என் தமரால், என் பகைஞரால், கள்வரால், அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால், இடையோறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் எந்தாய், எந்தாய் என்று சொன்னால் என் தந்தையே என்று பொருள். அப்போ இறைவனை தந்தையே என்று அழைக்கின்றார்.
அப்போ அந்த கோவிலிலே இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து போயிட்டாரு, அப்போ உள்ள லிங்க உருவம் இல்லை. அப்போ எல்லாரும் சொல்லும்போது மன்னன் உடனே கோவிலுக்கு விரைந்து வருகின்றார். விரைந்து வந்து இறைவனை நினைத்து கேட்கின்றார், உங்களுக்கு நீங்கள் இந்த கோவிலை விட்டு வெளியேற என்ன காரணம்? தமரால் என்று சொன்னால் என்னுடைய உறவினர்களால் உங்களுக்கு துன்பம் நேர்ந்ததா? அல்லது என் பகைஞரால், பகைஞர்னு சொன்னால் பகைவர், என்னுடைய பகைவரால் உங்களுக்கு துன்பம் நேர்ந்ததா? கல்வரால் உங்களை கல்வர்கள் திருடி சென்று விட்டார்களா? அல்லது அரிய காணத்து, காணத்து என்று சொன்னால் காட்டில்னு அர்த்தம், அரியன்னு சொன்னால் பயங்கரமான காடு, அந்த பயம் நிறைந்த அல்லது அச்சம் தரக்கூடிய காட்டிலே இருக்கக்கூடிய விலங்கு, எல்லை விலங்குன்னு இருக்குது. என்னென்னா அந்த காட்டிலே வாழக்கூடிய அந்த விலங்கானது எல்லையை தாண்டி அது இங்கே வந்து உங்களுக்கு தொல்லை தந்து விட்டதா? ஆதிகளால் இடையூறு, அப்படிப்பட்ட விலங்குகளால் உங்களுக்கு இடையூறு வந்ததா? இன் தமிழ்நாட்டில், இனிய இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டதா? தொல்லை ஏற்பட்டு விட்டதா? மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ? மறையவர் என்று சொன்னால் இங்கே வினையாளனையின் பெயர், மறை ஓதக்கூடியவர்கள், அதுதான் வேதங்களை ஓதக்கூடியவர்கள். அவர்கள் ஒழுக்கம் தவறிவிட்டனரோ? தவம் தருமம் சுருங்கிட்டோ? தவம் செய்தலும் அல்லது தர்ம வாழ்க்கையும் என்னுடைய நாட்டிலே சுருங்கி போய்விட்டதோ? ஆகையால் நீங்கள் இங்கிருந்து அகன்று போய்விட்டீர்களா? இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ? இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் என் நாட்டிலே பிழை ஏற்பட்டு விட்டதா? ஒரு மன்னவன் எதற்கெல்லாம் அஞ்சுகிறான் பாருங்கள், எவற்றையெல்லாம் நினைக்கின்றான் பாருங்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய நாட்டில் ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வாறு சரிவர அவன் நடத்தியிருக்கின்றான் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்று. யான் அறியேன் எந்தாய் எந்தாய், அப்போ நீங்கள் இங்கே இல்லாததற்கு இத்தனை காரணங்களும் உள்ளனவா என்று கேட்கின்றார். இதிலே கடின சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் மாணவர்களே. தமரால் உறவினரால், பகைஞரால் எதிரிகளால், காணம் காடு, இடையூறு துன்பம், எய்திற்றாலோ அடைந்திட்டதாலோ, மறையவர் வேதம் கற்றவர், எந்தாய் என் தந்தையே. இனி அடுத்த பாடல் பார்க்கலாம். இறைவனின் பதில். இப்போ இறைவன்கிட்ட மன்னவன் கேட்கின்றார், விளைச பாண்டியன் கேட்கின்றார், ஆகையால் அதற்கு பதில் இறைவன் கொடுக்கின்றார். ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்ல, காடன் செய்யுளை இகழ்தலாலே. அங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்ன. பாருங்க, ஓங்குன உயர்ந்த, தன் என்று சொன்னால் குளிர்ந்த, பனை என்று சொன்னால் மூங்கில், சூழ் என்று சொன்னால் சூழ்ந்த. அப்போ ஓங்கி உயர்ந்த, குளிர்ந்த, மூங்கில் மரங்கள் நிறைந்த, சூழ்ந்த இந்த நீபவனம். நீபவனம் என்பது கடம்பவனம். நீபவனத்தை நீத்து என்று சொன்னால் நீங்கி. ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேன், இந்த நீபவனத்தை விட்டு நான் ஒரு போதும் போக விரும்பியதில்லை. சரிதானா, நீத்துன்னா நீங்கி. ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேன், ஒரு போதேனும் நீங்க மாட்டேன். அல்லேம் அது அல்ல, அது அல்லாமல் கண்டாயாயினும், நீ இப்போ பார்த்தாய், கண்டாயாயினா நீ இப்போ கேட்டுக்கோ, நீயும் வேறு தீங்கு உளை அல்லை, உன்னிடத்திலும் வேறு குற்றம் இல்லை. தீங்கு என்று சொன்னால் குற்றம். நீயும் வேறு குற்றம் செய்யவில்லை, உன்னிடத்திலும் வேறு குற்றம் இல்லை. என்ன குற்றம் என்றால், காடன் செய்யுளை இகழ்தலாலே, இடைக்காடன் கொண்டு வந்த செய்யுளை நீ ஏன் தலையசைக்காமல் உட்கார்ந்திருந்தாய்? அவர் வாசிக்கும்போது நீ ஏன் அதை காது கொடுத்து செவிமடுத்து கேட்கவில்லை? அவருடைய பாடலை நீ இகழ்ந்தலால் அல்லது இகழ்ந்ததால். அங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தோம், ஆகையால் அவன் வருத்தப்பட்டான். அவனிடத்திலே, இடைக்காடனிடத்திலே நான் அன்பு வைத்திருக்கின்றேன், ஆகையால் அவரிடத்திலே வைத்த நான் அன்பின் காரணமாக, அருளின் காரணமாக நான் உன்னை விட்டு நீங்கி இங்கே வந்தேன் என்று அவர் கூறுவார்.
அதற்கு பிறகு மீதி இன்னும் 3 பாடல்கள் இருக்கின்றன. அதை நாம் அடுத்த காணொளியில் காண்போம். மாணவர்களே, இந்த பாடத்திற்கு உரிய இந்த பாடலுக்கான கடின சொற்களையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஓங்கு என்று சொன்னால் உயர்ந்த, தண் என்று சொன்னால் குளிர்ந்த, பனை மூங்கில் மரம், நீபவனம் கடம்பவனம், நீத்து நீங்கி, இகழ்தல் அவமதித்தல். புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீதி உள்ள பாடலை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். மாணவர்களே, அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தமிழ் கடல் சாரதா.